हलो फ्रेंड्स वेलकम टू नम्म इल्लम ஒரு சிலருக்கு சளி பிடிச்சிட்டா அந்த சளி வந்து ஈஸியா வெளியேற முடியாம அவங்களுக்கு சளி கட்டி நெஞ்சிலே வந்து உரைய ஆரம்பிச்சிரும் அப்படி இருக்குறவங்க அந்த சளியால ரொம்பவே அவதிப்படுவாங்க மூச்சு விட கூட சிரமப்படுவாங்க சளி வந்து எந்த வழியிலயுமே வந்து அவங்களுக்கு வெளியேறாது அப்பேர்ப்பட்ட சளிய ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம வாந்தி மூலமா எப்படி வெளியேற்றுவது அப்படிங்கறத இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்க போறோம் அப்பேர்ப்பட்ட சளிய ரொம்ப ரொம்ப ஈஸியா வெளியேற்றுவதற்கு இந்த ஒரே வகை மூலிகை இலை போதும் ஆமாங்க இந்த மூலிகை இலை பாத்தீங்கன்னா குப்பைமேனி மூலிகை இலை தாங்க எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப சுலபமா கிடைக்கக்கூடிய மூலிகை இலை தான் இந்த குப்பைமேனி மூலிகை இலையில பாத்தீங்கன்னா ஏராளமான மருத்துவ குணங்கள் அடங்கி உள்ளது இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா மறந்தராம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க அப்பதான் ரெகுலரா போடக்கூடிய யூஸ்புல்லான வீடியோ நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப இந்த குப்பைமேனி இலைகளை பயன்படுத்தி எப்படி நெஞ்சில உறையக்கூடிய சளிய வாந்தி மூலமா எப்படி வெளியேற்றலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் குப்பைமேனி இலைகளை பறித்து எடுத்துக்கங்க இலைகளை மட்டும் நம்ம தனியா கிள்ளி எடுத்துக்கலாம் இத கழுவிட்டு எடுத்துறலாம் ஒரு கைப்பிடி அளவு மட்டும் நான் குப்பைமேனி இலைகள் எடுத்து நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்க இந்த இலைகளை மட்டும் உருவி எடுத்துட்டேன் இதில உள்ள முட்கள்லாம் சேர்க்க கூடாது இலைகளை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு உருவி எடுத்த இந்த இலைகளை மிக்ஸி ஜாருக்கு மாத்திரலாம் இந்த இலைகள்ல பூச்சி வண்டு இதெல்லாம் இருக்கோ நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க இப்போ இந்த இலைகள் கூட கொஞ்சமா ஒரு கால் ஸ்பூன் அளவு மட்டும் கல்லுப்பு சேர்த்துக்கங்க இது கூட ஒரு அரை டம்ளர் அளவு வந்து தண்ணீர் சேர்த்துக்கங்க ஆறுனா சுடு தண்ணீர் வந்து சேர்த்துக்கங்க தண்ணீர் சேர்த்ததுக்கு அப்புறமா இத நல்லா நைஸா ஜூஸ் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நல்லா நைஸா ஜூஸ் மாதிரி அரைச்சு எடுத்தாச்சு நல்லா நைஸா அரைச்சுக்கங்க இப்ப இத வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க குப்பைமேனி இலை சாறு வந்து வடிகட்டி எடுத்தாச்சு நல்லா இந்த இலை சாறு பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல பச்சை கலர்ல வந்து கிடைச்சிருக்கு பெரியவங்களா இருந்தா இந்த குப்பைமேனி இலை சாறு வந்து முக்கால் டம்ளர் வரையும் கூட குடிக்கலாம் சின்ன குழந்தைகளா இருந்தா அதாவது 5 வயது மேற்பட்ட குழந்தைகளா இருந்தா இது வந்து ஒரு அரை டம்ளர் அளவு குடிக்கலாம் இந்த குப்பைமேனி இலைச்சார குடிச்ச உடனே வந்து செலருக்கு வந்து வாமிட் வர ஆரம்பிச்சிரும் காலையில வெறும் வயித்துல குடிங்க இந்த குப்பைமேனி இலைச்சார காலையில வெறும் வயித்துல குடிக்கிறனால சிலருக்கு வயித்த பெரட்டி உடனே வந்து வாமிட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க சிலர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து வாமிட் பண்ணுவாங்க அப்படி வாமிட் பண்றனால நெஞ்சில உறைந்திருக்கக்கூடிய சளி முழுவதுமே வந்து வாமிட் மூலமா வெளியே வந்துரும் இந்த குப்பைமேனி இலைச்சாறு வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கவனமா கொடுங்க 5 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு மட்டுமே கொடுங்க ஏனா வந்து இந்த குப்பைமேனி இலைச்சாறு குடித்த உடனே வந்து வாமிட் பண்ணுவாங்க அதனால வந்து வாமிட் பண்ணும்போது அவங்களுக்கு தாங்கக்கூடிய சக்தி வேணும் அதனால 5 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு மட்டுமே கொடுங்க பெரியவங்களுக்கு வந்து தாராளமா வந்து இந்த குப்பைமேனி இலைச்சாறு எடுத்துக்கலாம் நெஞ்சில உறைந்திருக்கக்கூடிய சளி முழுவதுமே வந்து வாமிட் மூலமா வெளியேறிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி நம்ம இல்லத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இல்லத்துல ஜாயின் பண்ணிக்கங்க